திடீர்னு நான் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. எனக்கு தெரியும் கேரக்டர் யவன் வந்து புடிச்சு நின்னு கொஞ்ச நேரம் இருப்பான்ற அந்த தைரியம். இது யாரா இருந்தாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அவளே ஒண்ணும் பண்ணல, என கூட மாச்சு சொல்லி குடுத்துருவோம். அப்படி கிடையாது, பட் இதுவா சொன்னா நம்ம உன்னோட டிசிஷன் தான். அது வந்து இல்ல, அவர் ஏன் சொல்றாருன்னா நானே உன்னை பொறுத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி யாரும் வந்து உன்னை இவ்வளவு பொறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. சான்ஸே இல்ல, ரெண்டு மாசத்துல போயிருவாங்க, நான் அவ்வளவு கோவப்படுவேன். இல்ல நான் சொல்லுவேன், உன்னோட எல்லாம் முடிச்சிட்டு உன் கையில நீ சம்பாதியம் பார்த்துட்டு நீ யார காமிச்சாடு கல்யாணம் பண்ணி. எப்போனா சொல்றேன், இட்ஸ் யுவர் டிசிஷன், அவ்வளவுதான். வீட்டுல வந்து நான் மாத்தி கொடுங்க, மாத்தி கொடுப்பாங்க. டுவெல்த் முடிச்சு நீட் எழுதும் போதுதான் எனக்கு போன் ஒரு சின்னதா கொடுத்தாங்க. ஏன்னா நான் டியூஷன் போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகும், அதுக்கு வேணால் நீ ஃபோன் வச்சுக்கணும், ஒரு சின்ன ஃபோன் கொடுத்தாங்க. அப்புறம் நான் எப்போ நான் வந்து அப்படியே பதுங்கியிருந்தேன், ஓகே கமான் அக்ஷதா நம்ம எம்பிபிஎஸ் எடுக்கிறது இல்லை, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஓகே நம்ம எம்பிபிஎஸ்க்காக தானே இவ்வளோ நம்ம போராடுறோம், அது எடுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும்னு. அது எடுத்தோன்னே முடிஞ்சுது, இனிமே யாரு என்ன அவரு நான் பாத்துக்கிறேன் ஸ்டடி அப்படின்ட்டு. என் குழந்தை இருக்கும்போது குவட்டா இருக்கும், நல்ல குழந்தையா இருக்கும், அப்படி அக்ஷதா எங்க இருக்கானே தெரியாது. அப்படியே மாஸ்டர் கிட்ட கொடுத்த டுவெல்த்து முடிஞ்சிருந்த கோவிட் டைம்ல தான் இவன் நீட்டு இது பண்ணான். சரி கொஞ்சம் உனக்கு பாரு, உன் கூட அப்படியே வச்சுக்கோ, நீ பார்ப்பா டாடி கூட கொஞ்சம் டாடிக்கு ஹெல்ப்பாருன்னு சொல்லி கொடுத்தேன். நீ என் குழந்தையா இப்படி பேசுமா அப்படி சொல்ற அளவுக்கு அப்படியே மாறிடுச்சு. ஐ ஸ்டார்டட் சீயிங் மெனி பீப்புள் அரவுண்ட் மீ, ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு மெனி பீப்புள், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே இப்படிதான் இருக்கும், இவர் போகிற ஷூட்லலாம் கூட போவேன். அது வரைக்கும் வீடு வீடு கோவில் வீடு கோவில் அப்படி இருந்தாலே திடீர்னு சினிமா பக்கம் வரேன், நிறைய பீப்புள் பார்க்குறேன், கொரியோ பண்ணுறேன், ஆடுறேன் இவர் கூட அப்படின்னும் போது ஐ ஃபீல் லைக் ஓகே சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் திஸ் சைட் அப்படின்னு இப்படி இப்படி டைவர்ட் ஆயிட்டேன். யார் கிரிஞ்சு பார்க்கவே இல்லை நான். சரி சரி மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் என்ன பண்ணி முடிச்சுக்கலாம் மாஸ்டர், உண்மையில அங்கதான் அவங்க தான் சொல்லுவாங்க நினைச்சேன் மாஸ்டர், எதிர்பார்க்கல மாஸ்டர். உங்க பொண்ணு நான் என்னமா பண்ணேன்? உட்காருங்க மாஸ்டர், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உட்காருங்க, உட்கார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உட்காருங்க, எதாவது டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருங்க. இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ ஐ கோ ஃபார் மோர் ட்ரெண்டி க்ளோத்ஸ். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன மாதிரின்னு இப்போ உங்ககிட்ட சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டார். நைன்டிஸ்லே எயிட்டிஸ்லேயே இருப்பார், அங்கேயே இருப்பார். நான் சொல்கிறேன் இல்லை டாடி, இப்போ இருக்கவங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்கேயே இருப்பாங்க. மாஸ்டர் மட்டும் பையன், இந்த செருப்பை வந்து நான் கடைகளில் பார்த்ததே இப்படி ஒரு செருப்பு எவ்வளோ செம்மையாக இருக்கு. இது இந்த இந்த ட்ரெஸ்ஸிங் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன் டாடி, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் டாடி, இது மாதிரி போடுங்க, அது மாதிரி போடுங்கன்னு இப்போ நான் மாற்றி 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 மாற்றி. சரிப்பா நான் போடுறேன், நீ போடாதேன்னு. அதனால இப்போ மாற்றி இப்படி பண்ணியிருக்கேன். மிச்சப்படி எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சைடு தான், இன்னொரு சைடு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லணும். மேபி நான் மம்மி கிட்ட பார்த்த அளவு கிரேஸ் அண்ட் ஸ்டைல் இருக்கும் மம்மி கிட்ட. அப்ப எனக்கு இல்லன்றீ இருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, அவர்கிட்டே கேளுங்க. என்ன ஸ்டெப் போடுறதாலும் ஓகேவா நாட் ஓகேவான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட தான் கேக்குறாங்க. நான் இப்போ நான் என்கிட்ட கேப்பாரு ஃபர்ஸ்ட்ல. அவங்க கேட்டது யார் நல்ல டான்சர் சொல்லிடுங்க, உண்மையை சொல்லிடுங்க, அம்மான்னு சொல்லிடுங்க, போத் போத்ல அம்மான்னு சொல்லிடுங்க, அதானே யோசிச்சீங்க? அப்படிலாம் இல்லை, நான் மாஸ்டருக்கு தான் பா சப்போர்ட். அவங்க கிட்ட கிரேஸ்னஸ் இருக்கும், இவர்கிட்ட ஐடியாஸ் இருக்கும். எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, பட் இவர்கிட்ட என்னன்னா புது ஐடியாஸ் புது கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இருக்க சோ போத் ஆர் பெஸ்ட் டான்ஸ். சூப்பர்,